கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இன்றைக்குரிய வேத வசனத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 7:7 இப்படியாக சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இது ஒரு அருமையான வாக்கு தத்துவம். அதனால இப்ப இந்த நாட்களில சபையானது நெருக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் அநேக இடங்களில் சபையானது நெருக்கப்படுகிறது. அதனால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அதனால மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. சபை நெருக்கப்படுகிறது ஒரு நன்மைக்காகத்தான். சபை பெருகி வளர வேண்டும் என்றால் நாம் அனைவரும், அதாவது சபையாராகிய நாம் அனைவரும் உபத்திரவத்திற்குள்ளாகவே கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வெள்ளிக்கு புடமும் பொண்ணுக்கு வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, அதுபோல எனக்கு உடைய வசனங்களே சோதனை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் சோதிக்கப்படுகிற அந்த நாட்களில இன்னும் அதிகமாக ஜபங்களை ஏறெடுப்போமானால் நமக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கிறது. நித்திய ஜீவனம் நமக்கு அளிக்கப்படும்.